அன்பான கேடிசி நேயர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய குரல் கடவுள் வாழ்த்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது குரல். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மீண்டும் சொல்கிறேன், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த நிலத்திலே ஒருவன் நீடூழி வாழ வேண்டும் என்று சொன்னால், நிலத்திலே ஒருவன் நலமாக நீடூழி வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த குறளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளம் என்பது ஒரு ஆலயம் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆலயத்திலே மலர் போல் இருக்கக்கூடியது இதயம் ஒரு மலரை போன்றது. அந்த மலரின் மீது இசைந்து இருக்கக்கூடியவர் ஒவ்வொருவருடைய உடம்பிலும் இறைவன் குடிகொண்டிருக்கிறான், உயிராக குடிகொண்டிருக்கிறான். அந்த இதய பூவின் மீது இசைந்து இருக்கக்கூடிய இறைவன் அவனுடைய பாதங்களை, அவனுடைய அடிகளை தொழுது அவனை போற்றி அவனுடைய நினைவாக எந்த செயலை செய்யும்போதும் அவனுடைய நினைவாக இருக்கின்ற போது அவன் நாம் செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் மனம் ஒத்து மனம் இசைந்து நமக்கு உதவிகளை செய்யக்கூடியவராக, நமக்கு ஆக்கப்பூர்வமான வழிகளை சொல்லித்தரக்கூடியவராக, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தத்தளிக்கின்ற போது அப்படி தத்தளிக்க தேவையில்லை, இந்த விஷயத்தை நீ இப்படி செய் என்று சொல்லக்கூடிய அறிவூக்கியாக அனைத்துமாக இருக்கக்கூடியவர். அந்த இறைவனுடைய நினைப்பிலே அந்த உயர்ந்தவருடைய பேராற்றல் பொருந்திய பேராசானுடைய நினைப்பிலே அவருடைய பாதங்களை தொழுது மண்டியிட்டு அவனுடைய நினைப்பிலே என்னென்றும் இருக்கின்ற போது, அவ்வாறு அந்த நினைப்பிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த பூமியிலே நிலை பெற்று நலமாக நீடூழி இருப்பார்கள். இது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், மனத்திலே இருக்கக்கூடிய ஒரு அகங்காரம் சென்றுவிடும். அகங்காரம் வராது. ஒன்றை நம்பி இருக்கின்ற போது தான் ஒருவனுக்கு நான் என்ற அகந்தை வராது. எனக்கே எல்லாம் தெரியும், நானே எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவேன், இறைவன் எனக்கு அனைத்து விதமான அறங்களையும் சொல்லி கொடுத்துருக்கிறார், ஞானங்களை கொடுத்துக்கிறார், ஆகவே நானே எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவேன் என்கின்ற நான் என்ற அகந்தை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் மலர்மிசை ஏகினான் மலரை போல இந்த இதயத்தில் இசைந்து இருக்கக்கூடிய நம்மோடு இசைந்து இறைவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார், இந்த உயிரை இயக்கி கொண்டிருக்கிறார், இந்த உயிர் நடமாடுகிறது என்று சொன்னால் அந்த ஏக இறைவனால் தான், இந்த உயிர் பேசுகிறது என்று சொன்னால் அந்த இறைவனால் தான், இந்த உயிர் தன்னுடைய உடம்பை வளர்த்து கொள்கிறது என்று சொன்னால் அந்த இறைவனால் தான், இந்த உயிர் பல நன்மை தீமைகளை கண்டு அறிந்து ஆய்ந்து செயல்படக்கூடியது ஆற்றலாக மிகுந்ததாக இருக்கிறது சொன்னால் அந்த இறைவனால் தான். அதை மனதிலே ஏற்றுக்கொண்டு அதை மனதிலே நன்றாக புரிந்து கொண்டு அவனுடைய பாதங்களை தொழுகின்ற போது அப்படி தொழுதனுடைய வாழ்க்கை இந்த மண்ணிலே இந்த நிலத்திலே நீடூழி இருக்கக்கூடியதாக இருக்கும், நலம் பயக்கக்கூடியதாக இருக்கும், தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய சந்ததியாருக்கே அது நலத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவனுடைய சந்ததியிலே ஊழ் என்று ஒன்று இருக்கவே இருக்கார், ஊழ்வினை என்று ஒன்று அவனுடைய சந்ததியை பாதிக்கவே பாதிக்காது. ஆக அவ்வாறு அந்த பிரச்சனைகளிலிருந்து தான் விடுபடுவதற்கு மலர்மிசை ஏகினான் மானடி சேர வேண்டும். அந்த இறைவனுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த இறைவனை போற்றி தொழ வேண்டும், பாதங்களை பணிய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் அனைவருக்கும் சொல்லி சென்றிருக்கிறார். இதை மனக்கண் ஏந்தி மனக்கண்ணிலே நினைத்து அன்போடு அதை புரிந்து கொண்டு அதற்கப்போ வாழ்வோம். நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.